அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜி ராஜேஷ். நான் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா விட்ரன்ஸ் இந்தியா பாடி பில்டிங் அசோசியேஷனில் தமிழ்நாடு செக்ரட்டரியாக இருக்கேன். நான் இருக்கக்கூடிய ஊர் வந்து சேலம். நான் இங்கே பாடி பில்டிங் அசோசியேஷனில் நிறைய போட்டிகள் நடத்தியிருக்கேன். பார்த்திங்கன்னா என்னுடைய பிளேயர்ஸ் எல்லாமே ஏசியா, இந்தியா, வேர்ல்டு இதுவெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் உருவாக்கியிருக்கேன். இப்போ பாடி பில்டிங்கில் இளைஞர் வளர்ச்சிக்காக இன்னைக்கு பாடுபட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஊருக்கு மரம் எவ்வளோ முக்கியமோ அதேமாரி நம்ம நாட்டுக்கு இளைஞர்கள் ரொம்ப முக்கியம். இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த பாடி பில்டிங் மாதிரியான உன்னதமான துறைகள் இன்றைக்கி நிறைய இளைஞர்களை முன்னிலைப்படுத்திகிட்ருக்கு. அந்த இடத்துல நான் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ பார்த்திங்கன்னா வரக்கூடிய 28 ஏப்ரல் 28 சேலத்தில் வந்து மிஸ்டர் சேலம் ரொம்ப அருமையாக வந்து நடத்துறதுக்கு தயாராகிட்டுருக்கோம். காம்படிஷன் பார்த்திங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து அயோத்தியாப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல மிக அருமையாக நடந்துகிட்ருக்கு. சேலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போட்டியாளர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கலந்துக்குங்க. இந்த எந்த ஒரு சங்க பாகுபாடும் கிடையாது, யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். சேலத்தில் இருந்தால் போதும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பதிவு பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தியாக பேசிகிட்ருக்கக்கூடிய யூடியூப்போ இன்ஸ்டாகிராமோ திறந்தோம் அப்படின்னா பிரியங்கா மஸ்தானி அப்படிங்கிற பெண்ணை பற்றி தான் இன்றைக்கி எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஆணவன் போட்டி நடந்துச்சு. அது ஒரு ஆணவன் சங்கம் ரொம்ப அருமையாக நடத்தியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே அந்த பொண்ணை பற்றி ரொம்ப ட்ரோல் பண்ணி ஒரு தப்பாக பேசிகிட்ருக்கோம். நான் ஒரு ட்ரைனர் அப்படிங்கிற கோச் அப்படிங்கிற முறையிலேருந்து நான் பேசுகிறேன். யாருக்குமே இங்கே முட்டு கொடுக்கவோ சப்போர்ட் பண்ணவோ நான் பேச கிடையாது. நான் ஒரு கோச்சாக இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பாடி பில்டிங் துறையில் வந்து பெண்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கலந்துக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவேர்னஸுக்காக பாடி பில்டர்ஸே ரொம்ப கம்மியாக தான் கலந்துக்கிறாங்க. எல்லா இளைஞர்கள்கிட்டையும் இந்த ஒரு நல்ல விஷயம் இல்லை. பார்த்திங்கன்னா என்கிட்டையும் நிறைய பாடி பில்டர்ஸ் இருக்காங்க, நல்லா உடம்பு நல்லா ஃபிசிக்காக வச்சுருப்பாங்க. நான் அவங்ககிட்டே சொல்லுவேன், தம்பி உன் உடம்பு நல்லா இருக்குல்ல, பாடி பில்டிங்கில் கலந்துட்டு தான் உனக்கு ஒரு மெடலோ ஷீல்டோ வரும், உனக்கு பின்னாடி வர சந்ததிகள் வந்து உன்னை பார்த்து ஒரு நல்ல வழிக்கு வருவாங்கள தம்பின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த தம்பி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெக்கப்பட்டுக்கிட்டு எனக்கு மேலே நின்று செய்யறதுக்கெல்லாம் கூச்சமாக இருக்கும் மாஸ்டர், என்னால் பாடி பில்டிங் காம்படிஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் அவங்ககிட்ட பேசினாலும் அவங்க ஒத்து வரது இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு பெண்மணி ஆக்சுவலி அவங்க செலிபிரிட்டின்னு சொல்கிறாங்க. பட வாய்ப்புகள்லாம் நடிச்சுக்கிட்டு ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த பாடி பில்டிங் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உடம்ப ரொம்ப வருத்திக்கிட்டு தவமாக தவம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் சாதிக்க முடியும். இப்போ அந்த பெண்மணி வந்து இந்த சேலத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக. இப்போ இந்த இன்றைக்கி வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணி அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஆண்களே வந்து சாதிக்க நிற்கிறதுக்கு அந்த இடத்துல கூச்சப்படுறாங்க. ஆனால் அந்த பெண்மணி வந்து அவ்வளோ பேர் ஏன்னா இவங்களோட செலிபிரிட்டின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த க்ரீமை பூசிக்கிட்டு அந்த இடத்துல நிற்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காம்படிஷனில் முழுக்க முழுக்க ஆண்கள் முன்னாடி நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு கூச்சம் இருக்கும். அந்த இடத்துல அந்த போஸ் வந்து தப்பாக செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வருது. எப்படின்னா நான் எங்களுடைய பிளேயர்ஸை மேடையில் நிற்க வச்சு காம்படிஷன் பண்ணுறப்பே அந்த பையன் பயந்துக்குவான். நாங்கள் கோச்சாக நின்று ஒரு இடத்துல நின்று எங்களை பார்க்க சொல்லுவோம், பார்த்து பயப்படாமல் செய்ய, போஸ் எங்களை பார்த்து செய்ய அப்படின்ட்டு. அவனுக்கு ஒரு சில டைமில் அந்த போஸ் வராது, ஏன்னா அந்த பயத்தில் சொல்லி கொடுத்துருப்போம், இருந்தாலும் மேடையில் அந்த போஸ் வராது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கீங்களையாச்சும் பார்த்து செய்ய அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை, அதனால் என்ன பண்ணுறாங்க, தடுமாறுறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த பயங்கிறது இருக்கும், மேடையில் இருந்தால் அந்த பேருங்கிறது கண்டிப்பாக இருக்கும், நானாகட்டும் நீ ஆகட்டும் அப்படிங்கிறப்போ. ஒரு பெண்மணி அவங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நின்று அந்த இடத்துல செய்கிறது பெரிய விஷயம். இது ஒரு ரொம்ப ஒரு சாதனம் தான் சொல்லலாம். இப்போ வந்து அந்த ட்ரைனரும் ரொம்ப பாவம் கமல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கோச்சுக்கு தான் அவருடைய வழியை தெரியும். ஏன்னா அப்போ அவங்க இந்த காம்படிஷன் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உறவினர்கள், அவங்க குடும்பத்தார்கள் இவங்களை எல்லாத்தையுமே அவங்க கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். அது இல்லாத அந்த மாஸ்டர் முழுசாக நம்புவாங்க. அந்த மாஸ்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் அவருக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருந்து நீ செய்யுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட இருக்கிறேன்னு பல தடவை. இப்போ அந்த என்கிட்ட இருக்க காம்படேட்டர்ஸே வந்து மாஸ்டர் இந்த டைம் நான் செய்யிட்டா வேணாமா கூச்சமாக இருக்குன்னா சொல்லுவோம். அப்படிங்கிறப்போ
ஒரு பெண்மணியாக இருந்து அவங்களோட இடத்துல வந்து பார்க்குறப்ப தான் அவங்களுடைய சூழ்நிலை கஷ்டம் தெரியும். அந்த மாஸ்டர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு எடுத்து வந்திருப்பார், அந்த வழி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இடத்துல நின்று அவங்களுடைய இது. இப்போ இன்றைக்கி அந்த மாஸ்டர் தான் அத்தனையும் அனுபவிச்சாங்க. எப்படின்னா அவங்களுக்கு நல்ல பேர் வந்தாலும் கெட்ட பேர் வந்தாலும் அந்த மாஸ்டர் தான் போய் சேரும். இப்போ கேட்குறவங்கலாம் என்ன கேட்பாங்க, ஏப்பா அந்த பொண்ணை தேவையில்லாம மேத்துட்டு இவ்வளோ சிக்கலில் இது பண்ணுறேன். அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இவங்க இன்றைக்கி அவர் நிறைய மீடியாவிலலாம் பேசுகிறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலையில். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அந்த பொண்ணுக்கும் நாளைக்கு திருமணம் ஆகணும், எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம பேசலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிக மிக குற்றம் செஞ்ச ஒரு அசோசியேஷன். அது என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல அவங்க நாங்களே இப்போ அசோசியேஷனில் இருக்கோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சர்க்குலர் அனுப்புவோம், அதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ மீடியாவோட சொல்கிற மாதிரி இருந்தாலும் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம கொடுப்போம். இதுதான் இருக்கக்கூடியது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காம்படிஷன் நடக்குது அப்படிங்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேட்டகரி மட்டும் செஞ்சுருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த பொண்ணு வந்திருக்காங்களா, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம், என்ன பண்ணியிருக்கலாம், நீ ஒரு கெஸ்ட்டு போஸாக செய்யுமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கெஸ்ட் போஸாக செய்ய வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு நினைவு பரிசு வழங்கிடலாம், பொண்ணாடை போட்டுருக்கலாம், இல்லைன்னா ஒரு மாலை போட்டுருக்கலாம், ஒரு வீணம் அங்கே இந்த அளவுக்கு வந்து செய்கிறாங்க, உங்களை பார்த்து நிறைய பெண்கள் வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய பாடி பில்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கும், இப்போ அதை நோக்கி கொண்டு போயிருக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணு அடுத்த கட்ட நடவடிக்கை செய்யுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ இந்த அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு நினைவு பரிசு மாதிரி கொடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா மேடையில் ஏறி அறிவிச்சிருக்கணும், இப்போ இந்த பொண்ணு வந்து செஞ்சுருக்காங்க, எங்ககிட்ட வந்து மெடலோ இல்லை வேற ஏதாவது எதுவுமே இல்லை, அதனால் இப்போ எனக்கு கோல்டு மெடல் ஒன்று மிச்சம் இருக்குது, இதை வந்து நான் இவங்களுக்கு போட்டு ஒரு மரியாதை செய்கிறேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் செய்யாமல் கோல்டு மெடல் நீ ஒன்று கொடுத்துட்டீங்க, பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லேயும் ஃபஸ்ட் ப்ரைஸுன்னு போட்டிருக்கீங்க, இது எந்த வகையில் நியாயம்? அறிவிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இன்றைக்கி யார் அதனுடைய கஷ்டத்தை பட்டுருக்கா? நீங்கள் இன்றைக்கி ஈஸியாக வந்து குளிர் காஞ்சிட்டு போயிட்டீங்க, இப்போ நீங்கள் அந்த பொண்ணுடைய லைஃப்பை யோசிச்சு பார்த்தீங்களா, இதுவரையும் உங்களை சார்ந்து யாராவது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க இந்தமாதிரி நடந்த விஷயத்துக்கு எங்கள் அசோசியேஷன் தான் காரணம், நாங்கள் அதுக்கு வருத்தப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஒரு மக்களே ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி ஒரு 10-15 வருஷமாக போராடிட்டுருக்கோம், ஏன் அப்படின்னா இளைஞர் நலன் கருத்தில் கொண்டு இந்த அசோசியேஷன் எதிர்த்து பயங்கரமாக போராடிட்டுருக்கோம். இந்த அசோசியேஷன் இது பண்ணி நிறைய இடத்துல வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், கவர்மெண்ட் சார்ந்து நிறைய விஷயங்களுக்கு இவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கோம். ஆனால் இருந்தாலுமே இவங்க பெரிய தொந்தரவு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது காம்படிஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள போய் நீ நடத்தக்கூடாது, மிஸ்டர் சேலங்கிற பேரை நீ வச்சுக்கூடாது, தமிழ்நாடுங்கிற பேரை வச்சுக்கூடாது, இந்தியான்னு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம், பேரையும் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் மட்டும்தான் இங்கே வந்து அங்கீகாரம் பெற்ற சங்கம், நாங்கள் மட்டும்தான் ஒரிஜினல், நீங்கள் யாரும் காம்படிஷனை நடத்தக்கூடாது. ஒரு நபர் காம்படிஷன் நடத்துகிறாருன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை நடத்துவார், ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு சம ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கிட்டையும் வசூல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு காசு வசூல் ஆகணும், அவன் கடனை வாங்கி, ஏன்னா சொல்லிவிட்டு அவன் செஞ்சாகணும் அப்படின்னு நடத்திட்டு இருப்பான். அந்த நேரத்தில் இவங்க பைப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காம்படிஷன் நடத்தக்கூடிய நபர் அவங்க குடும்பத்துக்கிட்ட போய் முதல்ல இவங்க நடத்த வேணாம்னு சொல்லுங்க, கரெக்டான அசோசியேஷன் இல்லை, இப்படி பேரை வச்சு நடத்தக்கூடாது, நாளைக்கு உங்கள் பையன் ஜெயிலுக்கு போயிடுவான், இப்படி இப்படிலாம் சொல்லி பயப்படுத்துறது. அடுத்தது என்ன பண்ணுறதுனா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியை வச்சு அந்த பையனை மிரட்டி பார்க்கறது. அடுத்தது அதுவும் நடக்கலாம், அவன் துணிஞ்சு நாங்களாம் கொஞ்சம் ஹோப் கொடுத்து போகிறோம் அப்படின்னா ஸ்டேஷனுக்கு போய் அங்கே போய் ஒரு மனு கொடுத்து உட்காந்துக்கிறது, காம்படிஷன் நடக்கிற அன்றைக்கி இவங்க நடத்தவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கஷ்டம் யாரோட போகுது யோசிச்சு பாருங்கள், பல காம்படேட்டர் வந்து அங்கே தண்ணி கொடுக்காத, சாப்பாடு சாப்பிடாத, இந்த ஈவெண்ட்டுக்காக ஈவினிங் உட்காந்துட்டு இருப்பான் ப்ரைஸ் வாங்கது. அந்த இடத்துல இவங்க போய் அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ ஆனாலும் போட்டி நடத்துகிறீங்களோ அவ்வளோ கஷ்டப்படுத்துறது. அப்போ அவன் எப்படி தான் எதிர்த்து மேலே வருவான், இப்படி அடிக்கிறது, எங்கே நடந்தாலும் உங்களுக்கு வேலை இதுதான், ஒரு வக்கீலை வச்சுக்கிறது, அங்கங்கே போய் நீ நடத்தக்கூடாது, பண்ணக்கூடாது, மிரட்டி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப லோவாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ் வந்து அவங்க கண்டென்ட் நடத்துகிற காம்படிஷனில் போய் கலந்துக்குவான், கலந்துட்டுருக்கப்ப ஃபஸ்ட்டு அந்த ப்ரைஸ் கொடுக்குறப்ப அதுக்கு முன்னாடி நிறுத்திடுறது, நிறுத்திட்டு செக் பண்ணுறது, அந்த பையனை ஃபஸ்ட் அடிக்கிற பையனை கூப்பிட்டு நீ ஏற்கனவே ஏதாவது அசோசியேஷன் செஞ்சுருக்கியாப்பா அப்படின்னு கேட்குறது, இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னா அவனுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறது, எடுத்து பார்த்து நீங்கள் செஞ்சுருக்க தம்பி நீ வந்து இந்த போட்டியில் கலந்துக்க முடியாது, கீழே இறங்கணும் இறக்கி விட்றது, அவன் வந்து அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், எவ்வளோ உழைப்பு இருக்குது, அவன் குடும்பத்தாரோடைய உழைப்பு இருக்குது, அவனுடைய உழைப்பு இருக்குது. இந்த பாடி பில்டிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, உயிர் போய் உயிர் வரக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டாலும் உடம்பு அந்த ஷேப்பு கொண்டு முடியும். இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த நபர் பார்த்திங்கன்னா இறக்கி விட்டிங்கன்னா அவனுடைய மன சூழ்நிலை எப்படி இருக்கும், பல ஆயங்களை செலவு பண்ணி
இத்தனை கிலோமீட்டர் வந்து அங்கே தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நிற்கிறப்ப நீ சாதாரணமாக இறங்கி போன்னு சொல்கிற. ஏன் அப்படின்னா இவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தான் அப்படின்னா உன்னுடைய சார்ந்த நபர்கள் ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கீங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்காது அப்படிங்கிறதுனால அவனை இறக்கி விட்றேன். எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். சாதாரணமாக சொல்லுவாங்க என் மயம் பாம்பான் என் மகமாரி இருக்கான் ஆனால் நான் இறக்கி விட்டேன் ஏப்பா அப்படின்னா அவன் வேற சுதந்திரம் செஞ்சான். முதல்ல இங்கே ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான், இது வந்து விளையாட்டு, விளையாட்டை விளையாட்டாக தான் பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட அவங்களுக்குள்ள அனுசரித்து போய் ஒரு நல்ல ஒரு பண்போடு எல்லா மக்கள்கிட்டையும் பழகிறாங்க. இன்றைக்கி வந்து யோசிச்சுட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஆளுது அப்படின்னா அவங்க ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடல இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அசோசியனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்க படுத்துகிற பாடு சாதாரண விஷயம் கிடையாது. யாரும் போய் வேறு எங்கேயும் காம்படிஷன் செஞ்சிடக்கூடாது, இவங்க ஒரு அமைப்பு வச்சுட்டு நீ எங்கேயும் போய் செய்யக்கூடாது, எந்த பாடி பில்டர்ஸும் முன்னுக்கு வந்துடக்கூடாது, வேறு யாரும் வந்துடக்கூடாது, நம்மளை சார்ந்தவங்க மட்டுமே நல்லா இருக்கணும், நீ போய் அங்கே செய்யக்கூடாது, நீ வந்து இங்கே செய்யக்கூடாது, இவ்வளோ பிரச்சனைகள். நான் ட்ரைனராக இருந்து பல பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சிட்டேன். இந்த கமலுக்காக சொல்கிறேன், நீங்களும் இதை தாண்டி தான் ஆகணும். இந்த அசோசியேஷன் ஏற்கனவே நாங்கள் இருந்தோம், இருந்து பார்த்திங்கன்னா பாடி பில்டிங்க்கு நான் ஒரு தம்பியை ரெடி பண்ணுறேன். அந்த தம்பி பார்த்திங்கன்னா வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தாப்புல யூனிவர்சிட்டியில் போய் கோல்டு மெடல் அடித்தார் அப்படின்னா அவருக்கு வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடின உழைப்பு பண்ணி அவர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு வரோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செலெக்ஷன் நடக்குது, அந்த செலெக்ஷனில் போய் கலந்துக்கிறோம். கலந்துக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க பாலிடிக்ஸு, ஏன்னா இவங்களுக்கு இது சாதாரண விஷயம் இல்லை, எப்படின்னா கேட்டகரியே இல்லாமல் கோல்டு மெடல் கொடுக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் சும்மா சாதாரணமாக செய்வாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தம்பிக்கு கீழே இருக்கிற ஒரு 75 கிலோ, தம்பி பார்த்தீங்கன்னா 80+ இருக்கார், 75 கிலோவில் இருக்கிற நபரை தூக்கி 80+ நிற்க வச்சு, ஏன்னா நான் சைஸில் வச்சுருக்கேன், ஏன்னா சைஸில் இருந்து நாங்கள் 3 மாதம் இருக்குது, நான் கொண்டு போனால் தான் அவனை கோல்டு மெடல் அடிக்கும், வேணுன்னே ஒரு சார்பான நபரை தூக்கி அந்த இடத்துல உட்கார வச்சு உங்களுக்கு இல்லைன்னு காலி பண்ணுறாங்க. நாங்கள் யார் யாருக்கிட்டையோ பேசி பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா நாங்களும் வசதியானவங்க கிடையாது, என்கிட்டருந்து கையில் செய்வோம், அந்த தம்பியும் வசதியானவங்க கிடையாது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கெஞ்சி கேட்டு பிச்செடுக்காத கொடுமையாக வசூல் பண்ணி தான் நாங்கள் அந்த பையனை ரெடி பண்ணுறோம். இரவு பக்கம் தூங்காமல் எங்களுக்கு ஒரு சில டைமில் சப்ளிமெண்ட் இருக்காது, முட்டை வாங்கிட்டு காசு இருக்காது, நைட்டு 12 மணியெல்லாம் உட்காந்து யோசிப்போம் யார்ட்டையாவது போய் வாங்க முடியுமா எதாவது பண்ண முடியுமான்னு. இப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு போய் அந்த இடத்துல அந்த வருஷம் எங்களுக்கு செலெக்ஷன் கிடைக்கல, அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். அந்த இடத்துல எங்களையே அறியாமல் அப்படி கண்ணில் தண்ணி ஊற்றுது, நாங்கள் யாரை போய் கேட்குறது, யார் காலில் உழுவுறது, இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு. இதுமாரி நிறைய இளைஞர்கள் அந்த அசோசியேஷன் வந்து வீணாக போய் இன்றைக்கி ரவுடியாகி கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த ஃபீல்டே விட்டு போனோம்னா நிறைய பேர், இதேமாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க, அவங்க எல்லாமே தயவுசெய்து கமெண்ட் போடுவேன். இப்படியெல்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த அந்த கஷ்டத்தை வேறு எந்த இளைஞர்களும் படக்கூடாது தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சு இன்றைக்கி இருக்க இளைஞர்கள்லாம் வளர்த்திட்ருக்கோம். இந்த இளைஞர்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே என்னுடைய ஜட்ஜஸ்கிட்ட சொல்கிறது ஒரே விஷயம் தான், உன் பையன் என் பையன் கிடையாது, மேடை ஏறிட்டானாவே அவன் தலையை பார்க்காது, அவன் உடம்பு மட்டும் பாரு, அப்போ தான் அவனுக்கு உண்டான இது கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் வரான், இன்றைக்கி தவமாக தவ வந்து வரான், எந்த நேரத்தில் அவன் உயிர் போகணே தெரியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுடைய ஃபிசிக்கை வச்சுக்கிறான். இதில் இருக்கிற எல்லாருமே வந்து போதைக்கு அடிமையாகிறதுல கெட்ட வழிக்கு போக மாட்டான். இன்னைக்கு இவனை பார்த்து நிறைய இளைஞர்கள் முன்னுக்கு வந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்களும் அழகாக அந்த நிலைக்கு கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புன்னு கொண்டு போய் தரணும். இன்றைக்கி என்னோட என்கிட்ட இருந்த இளைஞர்கள் வந்து ஒரு 2-3 பேர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, இன்றைக்கி என்னை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாமே ஜிம் வச்சு நல்லா இருக்காங்க. கரெக்டான முறையில் நாங்கள் அவங்களை கொண்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இந்த அசோசியேஷன் எவ்வளோ எவ்வளோ மோசமான ஒரு விஷயத்தை செய்யுது. இன்றைக்கி ஒரு பெண்ணை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திட்டு நீ ஒரு விஷயத்தை கரெக்டாக யோசிச்சு செஞ்சுருந்தா அந்த பெண்ணுக்கு கெட்ட பேரே வந்திருக்காது, அழகாக கொண்டு போயிடலாம். அந்த பெண்மணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேஷன் பண்ணி இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்கு ஒரு பதக்கத்தை வாங்கி தர அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கலாம். எவ்வளோ பேரை நம்ம பண்ணிருக்கலாம், எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். யார் காம்படிஷன் நடத்தினாலும் நடத்தக்கூடாது, யார் பண்ணாலும் பண்ணக்கூடாது. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு காம்படிஷன் நடத்துகிறவனுக்கு அந்த போட்டி நடத்துறவனுக்கு ஏதாவது அங்கீகாரம் கொடுக்கலாம், எதுவும் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் போகிறவங்க போட்டி நடத்துகிறோம் கேட்டால் இவங்களாம் ஃபீஸ் அதிகமாக வரும், ஆமாம் நாங்கள் அதுக்கு தகுந்த ஃபீஸ் வாங்குகிறோம். நாங்களும் வந்து மேலே இருக்கிற இதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டுக்கும் ஐடி கார்டுக்கும் நாங்கள் காசு கொடுக்கணும். இன்றைக்கி அதை கொடுத்துட்டு மீதி இருக்கிற காசு எவ்வளோ வந்தாலுமே அந்த நடத்துகிறவர்கிட்ட கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து யாருமே பெருசாக வசூல் பண்ண முடியறதில்ல, எல்லாத்துக்கிட்டையும் பொருளாதாரம் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு 50,000 or 1,00,000 அந்த தம்பிகிட்ட கொடுக்குறப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக கடலில் மாட்டாமல் அடுத்த காம்படிஷன் நடத்தவும் பெரிய கண்ணனாளி ஆக மாட்டான். இன்றைக்கி இதெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கி இந்த இளைஞர்கள்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வெளியே பெரிய ரிச்சே ஆகலை. இவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தர் பேசினா அதை மிரட்டுறது, அவங்க குரலையை நெசுக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் வெளியே வராத பண்ணுறது, இந்த மாதிரியே விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த பொண்ணு ட்ரோல் ஆனதுக்கு காரணம் யாருன்னா அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை, அவங்களுடைய ட்ரைனர் மேலே தப்பு இல்லை, முழுக்க முழுக்க அது அசோசியேஷன் சார்ந்த விஷயம். ஒரு பொதுவில் உட்காந்து ஒரு
ஆர்கனைஸிங் பண்ணுறீங்க, அதை கரெக்டாக பண்ண இவ்வளோ பிரச்சனையே வரல, இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சுட்டு அப்படியே மூடி மறைச்சு உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டீங்களே, இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிங்களா? ஒரு வீடியோ போட முடியுதா? எங்களுடைய தப்பு தாங்க, எங்கள்கிட்ட மெடல் இல்லாத காரணத்தில் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், இதுக்கு மேலே இதுமாதிரி நடக்க முடியாதுன்னு உங்களால் ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா? இன்றைக்கி எவ்வளோ தூரம் அவதூறம் அந்த பொண்ணை பேசுகிறாங்க பாடி, இன்றைக்கி அவ்வளோ செலிப்ரிட்டின்னு சொல்கிற அந்த மாதிரியான உடை உடுத்திட்டு போய் நிற்க முடியுமா? அதனோட அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குரிய இன்னைக்கு எல்லா பெண் பாடி பில்டரும் ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தும் ரொம்ப நெகட்டிவாக இது பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஃபீல்டுக்கு வர்றதே பெரிய விஷயம். இப்படிலாம் நீங்கள் அவங்கள கொண்டு போய் தள்ளனீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? உங்களால் ஏதாவது என்றைக்காவது நல்லது நடந்திருக்கா? ஏதாவது நாலு பேர்த்துக்கு கேட்டால் பார்த்திங்கன்னா எங்கள் அசோசியேஷன் ஒரிஜினலுங்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு 2022 உங்களுக்கு அரசாணை, உங்களுக்கு மேலே இருந்தவங்களுடைய அரசாணை கட்டாயிருச்சு, இன்றைக்கி உங்களுக்கு கிடையாது. ஆனால் அதையே தான் மூடி மறைச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒருத்தன் போய் தகவல் உரிமை சட்டத்தில் வந்து இந்த அசோசியேஷனில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு வேலைக்கு உதவுமா இல்லை எங்களுக்கு வேலை கிடைக்குமா இது ஒரிஜினலான்னு கேட்டால் எல்லாம் முழுக்க முழுக்க தெரிஞ்சிடும். இதெல்லாம் இளைஞர்கள் தயவு செய்து ஸ்டெப் எடுங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா இளைஞர்கள் இங்கே நிறைய நல்லபடியான வாழ்க்கைக்கு உருவாக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு ஊருக்கு ஆலமரம் முக்கியமோ அதேமாதிரி ஒரு இளைஞன் ஆனதாலாக இருந்தால் அப்படின்னா அவனை பார்த்து நிறைய பேர் வந்து தவறான வழிக்கு போகாமல் அவங்க உடற்பயிற்சி செஞ்சு நல்ல வழிக்கு வருவாங்கன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் பாடுபட்டு இருக்கோம். எங்ககிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, ஆனால் இந்த இளைஞர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் இருக்குது. இது நிறைய காம்படிஷன் நடத்தலாம் இருக்கோம், இந்தியா நடத்தலாம் இருக்கோம், ஊட்டியில் பார்த்தீங்கன்னா அடுத்த காம்படிஷன் நடத்தலாம் இருக்கோம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். முழுக்க முழுக்க இந்த அசோசியேஷனை பற்றி தயவு செய்து யாராவது பேசுங்க. ஏன்னா முழுக்க இது இளைஞர்களையே அழிக்கிறதுக்கு தான் இந்த அசோசியேஷன் இன்றைக்கி பாடுபட்டுருக்குது. யாருமே காம்படிஷன் பண்ணக்கூடாது இந்த ஊரில் வந்து, இவங்களை தவிர்த்து யாருமே இருக்கக்கூடாது, இவங்க மட்டும்தான் ஒரிஜினல், இவங்க சொல்கிறது தான் இது, அப்போ தானே நம்ம எல்லா வகையிலையும் எல்லா இன்பத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. யாராவது கேட்டால் மிரட்டுறது, ஏதாவது பண்ணுறது, யாரும் நடத்தாத, யாரும் எங்கேயும் போய் செய்யக்கூடாது, இவங்களுலேயே இருக்கணும், யாரும் முன்னுக்கு வரக்கூடாது. சரி, அப்படியாச்சும் யாரும் முன்னுக்கு வந்து பெருசாக வந்திருக்காங்களா? கிடையாது. என்னுடைய பாடி பில்டர்ஸ் எல்லாமே வேறு அசோசியேஷன் செஞ்சு பெரிய பேர் வாங்கியிருக்காங்க. நான் என்றைக்குமே என் பசங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், நீ வந்து ஒரு பிளேயர், உனக்கு எந்த போட்டியும் வந்து உனக்கு தடை கிடையாது, எல்லா இடத்துலையும் போய் நீ செய் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே அந்த அசோசியேஷன்லேருந்து, நீ அங்கே போய் செய்யக்கூடாது, இங்கே போய் செய்யக்கூடாதுன்னு, அவன் ரெடி ஆகிறதுக்கு காசு நீங்கள் தரீங்களா சொல்லுங்கள்? அவன் ரெடி ஆகணும்ல, கஷ்டப்பட்டு 10,000 ரூபா 10,000 ரூபா செலவு பண்ணி ரெடி ஆகணும்ல, அவனுக்கு காசு நீங்கள் தரீங்களா? கிடையாது இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் அவங்கள போய் சொல்ல முடியுது? இன்றைக்கி இந்த அசோசியேஷன் வச்சு நடத்திட்டுருக்கிறீங்க. இன்றைக்கி சேலத்தில் அப்படின்னா இத்தனை ஜிம் இருக்குது அப்படின்னா இந்த ஜிம்முக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் வாங்குறீங்க, இதை வச்சு தான் இன்றைக்கி உங்களுக்கு அசோசியேஷன் போகுது. இந்த பசங்க கொடுக்கக்கூடிய ஃபீஸ்லேருந்து நீங்கள் அசோசியேஷன் நடத்திட்டுருக்கேன். நாங்கள் யார்கிட்டையுமே வந்து ஜிம்முக்காரங்கிட்ட எங்களுக்கு ஒரு மாதம் சந்தா கொடுக்கணும்லாம் யார்கிட்டையும் வாங்குறதில்ல. நாங்களே வந்து இன்றைக்கி காம்படிஷன் பண்ணுறதா இருந்தாலும் அவன் பாடி பில்டருக்கு என்ன ஸ்கோர் கொடுக்குறானோ அதை நான் வாங்கிக்கிறோம் சந்தோஷமாக, இல்லை அப்படின்னா கூட எங்கள் காசு நாங்கள் கொடுத்து செய்கிறது ரெடி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு போட்டியை வந்து ஒரு திருவிழாவாக ஒரு கோலாகலமாக ஒரு இடத்துக்கு போய் கொண்டாடுறீங்க, நாங்கள் அப்படி கிடையாது. அந்த இளைஞர்களுடைய வழியை பார்க்கணும். ஒவ்வொரு இளைஞனும் அவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த டயட்டில் எந்திரிக்க முடியாது, சிரமப்பட்டு அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் வெயிட் பண்ணுறான். அந்த ஒரு நிமிஷம் நடுவர் திருப்பி அருமையாக கொடுக்கும். நீங்கள் எந்த நடுவர் திருப்பி இதுவரைக்கும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை சாரணைகளை கொடுப்பீங்க, மற்ற யானா வந்து இறக்கி விட்ருவீங்க, நாங்கள் மட்டும் இருப்போம், வேறு யாரும் கூட. இது என்ன, இதுதான் வந்து ஒரு விளையாட்டா? இந்த விளையாட்டை இப்படி தான் கொண்டு போவாங்களா? யோசிச்சு பாருங்கள். இதே சூழ்நிலை இப்படியும் இருக்குது. இவங்களால் இது வரலும், யாராவது ஒரு உறுப்பு இருக்காங்க, ஏதாவது ஒரு நல்லா இருக்காங்க, யாராவது நடத்தினா அவங்ககிட்ட போய் நின்று நீ செய்யாத, நீ அங்கே ஏறின இங்கே ஏறாத, இங்கே ஏறின அங்கே ஏறாத, நீ எதுவும் பண்ணாத, நான் மட்டும் தான் ஒரிஜினல், நான் மட்டும் தான். சரி, நீயாச்சும் யாருக்கா செஞ்சு ஊரில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ வேலை வாங்கி கொடுத்தா? கிடையாது. உன்னை சார்ந்தவனுக்கு மட்டும் எதையாவது ஒன்று பண்ணி வச்சுக்கிற, உங்கள்கிட்ட ஸ்டூடெண்டாக இருக்கணும், அவனால் நீ பலன் அடையணும், அப்படி தான் செய்வேன். இதுவரையும் என்ன நீ செஞ்சுருக்க சொல்லு? யாரையாவது புடைக்க வச்சுருக்கோ? இதெல்லாம் கேட்டுட்டா நாங்கள்லாம் இந்த இதில் சொல்கிற மாதிரி ஆன்டி இண்டியன், நீலாம் வந்து தப்பான ஆள், நீங்களாம் இது பண்ணுற, இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுற. இந்த இளைஞர்களுக்கு முதல்ல புரிய மாட்டேங்குது, நான் எதுக்கு போராடுறேன், நாங்கள் ஏன் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் இங்கே கொண்டு போய் சர்க்கிள் கொடுத்தா எப்போ அவங்க ஜிம்மா அவங்கள பிரச்சனை பண்ணுறோம். என்னையா பிரச்சனை பண்ணுறேன்? நீ எல்லா இடத்துலையும் ஏறுங்கிறேன். நீ இன்றைக்கி ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் செய்கிற, நீ ஒரு பாடி பில்டர், ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபா செலவு பண்ணுற, இங்கே ஏறி காம்படிஷனில் ஒரு 10th இல்லை நான் கழிச்சு விட்டான் நீ போட்ட காசு எப்படி இப்போ கடன் வாங்கி தான் வந்திருப்பேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ எல்லா காம்படிஷனையும் போய் செய்ய, ஒரு 1st வருவா, 2nd வருவா, 3rd வருவா, ஏதாவது உனக்கு ஒரு கேஸை படுத்துருவான், பாதி கேஸ்லேயாச்சும் நீ முட்டை வாங்கி தம்பில்ல, நீ இந்த ஃபீல்டு அவுட்டாச்சும் போகாத இருப்ப. சரியா? நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஃபீல்டுக்குள்ளே நீ வந்த அப்படின்னா ஒன்று கவர்மெண்ட் ஜாபுக்கு போ, இல்லை அது முடியல நான் படிக்கிறதும் விட்டுட்டேன் முடியல அப்படின்னா நீ ஒரு ஜிம் ஓனர் ஆகும், ஜிம்மு வை, இல்லை அப்படின்னா ஜிம் ட்ரைனர் ஆகும், அதுக்கு நீ நல்ல பிளேஸ் வாங்கணும்.
அப்போ உன்னை நீ வளர்த்திக்கோ, வளர்த்தாவே இதில் கொண்டு வந்து காசு விட்டேன் நான் பாடி பில்டிங் போனால் எனக்கு எல்லாம் போச்சு. மற்றவங்க சொல்கிற மாதிரி தான், பாடி பில்டிங் ஜிம்முக்கு போனால் ஆன்மு போயிடும், அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம், எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களப்பா. உங்களுக்கு தான் ஏன் போராடுறோம், உங்கள் இளைஞர்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஃபிசிக்கலாக நல்லா வச்சுக்கணும், நீங்கள் உன்னை வளரணும் அப்படின்லாம் போராடிக்கிறோம். இந்த தகவலுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, என்னென்னா அந்த பொண்ணை பற்றி பேசுனது. உண்மையாலும் அந்த கமல் தம்பிக்கு வந்து எங்கள் செயலேருந்து நான் ஆதரவு தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த பொண்ணை இந்தளவுக்கு கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி எல்லா பெண்மணிகளுக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக அந்த பெண் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம்.